வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சருமத்தில் வறட்சி ஏற்படும். எல்லா ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்குமே இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் அதிகப்படியாக அந்த ஸ்கின் டிசீஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த சொரியாசஸ் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செதில் செதிலாக உதறது வந்து இன்னும் அதிகப்படியான உதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சொரியாசஸை எப்படி குணப்படுத்திக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு பொதுவாகவே வந்து ஜென்ரலாக வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து உறிஞ்சி நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த பேச்சஸ் அந்த மீன் செதில் மாதிரி உரியக்கூடிய அந்த தன்மை வந்து இன்னும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, உடலில் வந்து வறட்சித்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும் பொழுது, மழைக்காலங்கள்லையும் பனிக்காலங்கள் குளிர்காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோலில் வந்து ஒரு விதமான வறட்சியை வந்து அதிகமாக நமக்கு வந்து ஏற்படுத்தி நமக்கு ஸ்கின்லேருந்து வெடிப்புகள் வந்து அதிகமாகி அந்த மீன் மாதிரி நமக்கு செதில்கள் வந்து உரிய ஆரம்பிக்கிறது வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக அதிகமாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போது இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த தோலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. பொதுவாகவே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் வந்து வரும்பொழுது நமக்கு ஒரு விதமான ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை வந்து நமக்கு ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன ஆகும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து அதை வெளித்தள்ளுறதுக்கான வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அந்த சளி தொந்தரவுகள் இதெல்லாத்தையும் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளித்தள்ளும். அப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு அந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஆல்ரெடி வந்து நமக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த WBC செல்கள் நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தியாகி நமக்கு வந்து வெளித்தள்ளிட்டு இருக்கிறது தான். நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சொரியாசிஸில் வந்து தோல் மாதிரி உரியக்கூடிய தன்மை. இது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை வந்து நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, இந்த மாதிரி அதர் கண்டிஷன்ஸில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதோட வேலைகள் வந்து செய்யும்பொழுது இன்னும் வந்து அது பல மடங்கு உற்பத்தியாகி நமக்கு தோல் வந்து இன்னும் அதிகமாக வந்து உரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் வந்து சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வறட்சினாலையும் இந்த மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் ஏற்படும் பொழுது தோலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான வறட்சி ட்ரைனஸ்னால நமக்கு பேச்சஸ் வந்து அதிகமாகும், உள்ளுக்கும் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து வெளித்தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு பல மடங்கு உற்பத்தியாகி நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளித்தள்ளும்போது அதை தொடர்ந்தும் நமக்கு ஆல்ரெடி வந்து சொரியாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு அந்த WBC செல்கள்ஸ் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அழிக்கிறதுனால தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. அப்போது அந்த டைமில் நமக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்டாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும்பொழுது நமக்கு இந்த மழைக்காலங்களில் இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து இன்னும் வந்து அக்ரவேட்டடாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தோல் பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நார்மலான பர்சனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஸ்கின்னில் வெளிப்படும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் நம்ம அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளிப்படும். ஆனால் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் அந்த கழிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியேறது தான் நம்ம அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கிறது, தோல் மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து வெளியில் வந்து தெரியறது, இதெல்லாமே வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து நார்மலாக வந்து இல்லாமல் அதிகமாக வந்து நமக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து எலிமினேட் பண்ணி அதை வந்து வெளித்தள்ளிக்கிட்டே இருக்கும், அது வந்து அதிகமாக வந்து உற்பத்தியாகி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து தான் அந்த கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக அந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த சொரியாசிஸை.
இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம மூலிகை மருந்துகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ ஒரு மாத காலங்கள் இரண்டு மாத காலங்கள் வந்து அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சதும் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து குறைஞ்ச உடனே அவங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. திரும்பவும் வந்து நமக்கு அந்த பேச்சஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து எடுத்தாலோ இல்லை வந்து ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நமக்கு நடந்தாலோ இப்போ வெயில் காலத்துலேருந்து வந்து குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் வந்து மாறும்பொழுது இல்லை தோலில் ஒரு விதமான வறட்சி வந்து ரொம்ப அதிகமாகும்போது எந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகுதோ அப்போ திரும்ப வந்து நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்து அதை வந்து முழுவதுமாக வந்து சரி பண்ணாமல் முழுவதுமாக வந்து க்யூர் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வரும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் வரக்கூடிய டிசீஸாக இருந்தால் கூட நம்ம சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வந்து நார்மல் கொண்டு வரும். முழுமையாக வந்து நம்ம வந்து சரி பண்ணுறோம். திரும்பவும் நமக்கு வந்து வராமல் வந்து பார்த்துக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சித்த மருத்துவத்தில் எந்த நோய் நிலைகளாக இருக்கட்டும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அடுத்து வந்து இப்போ நமக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் நமக்கு பிளட்டில் வந்து ஒரு சில ஒவ்வாமையான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும்போது நமக்கு அது வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படுது. அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ப்ராப்பராக வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னாலையும் நம்மளுடைய மருத்துவ முறைகள்னாலையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் நமக்கு எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாடல்கள் மூலியம் இது வந்து கண்ம நோயாக இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த சோரியாசிஸ் வந்து ஒரு முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமின் டிசீஸாக இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் ஆட்டோமின் டிசீஸ் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய இப்போ சோரியாசிஸாக இருக்கட்டும் இல்லை முடக்குவாத தொந்தரவுகளாக இருக்கட்டும் இதெல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவம் எடுப்போம். திரும்ப நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உருவாகக்கூடிய நோய்களும் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கலாம். முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் நமக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி வந்து நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆக மாதிரி வந்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பிளட்டில் வந்து சேர்ந்து அது வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து பேச்சஸ் வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ பொதுவாகவே ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் அப்படின்னாவே நம்ம வந்து கத்திரிக்காய் கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு விதமான அரிப்புகள் தொந்தரவுகள் வந்து இன்னும் நமக்கு ஆல்ரெடி ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக்கான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஃபுல்லாகவே வந்து ஹைப்ரிட்ஸான பெஸ்டிசைட்ஸ் போட்ட உணவு முறைகள் தான் வந்து எடுத்துக்கிறோம். அதனால் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா எந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்துது நமக்கு வந்து ஒவ்வாமையான ஒரு விஷயமா நமக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து முழுமையாக வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அடுத்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு இருக்கட்டும் இல்லை வந்து நம்முடைய எல்லா விதமான நோய் நிலைகளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம் வந்து ரொம்ப வந்து இந்த தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்துது. இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேயே வந்து அப்போ தோல் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தாங்க அப்படின்னாவே அங்கே உடல்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் அந்த தோல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொட்ட ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது இப்போ வெளியில் போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அச்சம் ஒரு பயம் வந்திருக்கும். வேறு யாராவது பார்த்துட்டு நம்ம ஸ்கின் வந்து பார்க்குறதுனால நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கும். என்ன இது இதுவாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நோய் நிலை நமக்கு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே நமக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள்னால நமக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம், ஒரு சில விஷயங்கள் பற்றி ரொம்ப டீப்பாக வந்து நம்ம யோசித்தோம், இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும் பொழுதும் நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ் நோய் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தோல் நோய்களில் உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகும் பொழுதும் நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து இல்லை, சரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கல, இல்லை அதிகமாக வந்து நம்ம பித்தத்தை அதிகப்படுத்த கூடிய உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து பண்ணும்பொழுது இந்த பேச்சஸ் வந்து நமக்கு ஸ்டாக்னெண்ட்டாக அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து ப்ராப்பராக நம்ம எந்த பொருள் வந்து நமக்கு ஒவ்வாமையான விஷயம் இருக்கோ அதை வந்து தவிர்த்துட்டு மற்ற உணவுகள் முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற அந்த காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செதிலுதிர் நோய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு பாடல்களில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்து அந்த நோயின் தாக்கத்தை பொறுத்து எந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த டிசீஸ் வந்து இருக்குது, அந்த நம்ம எந்தளவுக்கு அந்த நாடிகள் வந்து நமக்கு மேம்பட்டிருக்கு, இப்போ அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளை வந்து நம்ம பேஸ் பண்ணி நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து நான்கு தலைமுறைகளாக வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து, அடுத்து நமக்கு பொதுவாகவே ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, அதுமாதிரி எக்ஸ்டர்னலாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகாமல் நமக்கு தோள்களில் ஒரு விதமான அரிப்புகள் வந்து ஏற்படுத்தாமல் இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு சில வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் ஒரு விதமான நம்ம மூலிகை பொடிகள்லாம் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து க்ரீம்ஸோ ஆயில்ஸோ இது மட்டும் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது. அந்த டைமுக்கு மட்டும் அந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அரிப்புகளோ எரிச்சலோ இல்லை தோலில் அந்த தோல் உரியக்கூடிய தன்மையோ நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப நமக்கு வந்து வராமல் வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நோய்க்கான மூல காரணமான இப்போ நம்ம சொன்ன மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து எக்ஸ்டர்னலாகவும் வந்து நம்ம வெளிப்பிரயோகமும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் நம்ம ஒரு 3 to 6 months வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம், நம்மளுடைய நோயின் தாக்கத்தை பொறுத்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸை முழுமையாக வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட பேர் புவனேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் நெய்வேலில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆக மாட்டேங்குது. ஓகே, உங்க வயசு? என்னோட வயசு 25 மேடம். ஓகேமா, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆ, வணக்கம் மேடம். ஓகே, சொல்லுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கு மேடம். லாஸ்ட் மந்த் வரைக்கும் எனக்கு பீரியட் கரெக்டா வந்துச்சு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரல, வெயிட் கொஞ்சம் அதிகமா போடுது. சரி, அதுவும் இல்லாம கழுத்து கொஞ்சம் வீங்கிக்கிட்டே வருது மேடம். சரிங்கம்மா, இப்ப தைராய்டு டெஸ்ட் வந்து செக் பண்ணிட்டீங்களா? வெயிட் ஆகல, கழுத்து மட்டும் கொஞ்சம் வெயிட் ஆயிட்டே இருக்கு எனக்கு. சரி, தைராய்டு டெஸ்ட் செக் பண்ணி பாத்துக்கிங்களா? ஆ, 2 தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கறப்ப 510 காமிச்சது, இப்ப வந்து 1055 இருக்கு மேடம். சரிங்கம்மா, TSH லெவல் வந்து 1055 இருக்கு. ஆமா, 1055 இருக்கு. சரிங்கம்மா, இப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இப்போ லாஸ்ட் 1 month தான் இல்லீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்து ரெகுலரா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிட்டிருந்துச்சு மேடம், இந்த மாசம் தான் பீரியட்ஸ் எனக்கு இரெகுலரா இருக்கு. சரி, ஃப்ளோ வந்து இதுக்கு முன்னாடி ரெகுலரா போகும்போது நார்மலா இருந்துச்சுங்களா? 2 டேஸ் நார்மலா இருந்துச்சு, 1 டே சுத்தமா இருக்காது. சரிங்கம்மா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே அதை தொடர்ந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால
இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து 5 பாயிண்ட் இருக்கிறது வந்து நார்மலான விஷயம். அதே வந்து இப்போ 10.55 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது வந்து நமக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு. இப்போ அதை வந்து நமக்கு நார்மல் கொண்டுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே ஃபஸ்ட்டு வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். நெக் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணலாம். நம்முடைய கழுத்து புறத்தோட முன்பகுதியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குது, அதை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஒரு டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். அது வந்து கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது, அப்போ டவுன் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வந்து அந்த அந்த கழுத்து பகுதியை அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு நல்ல அசைவுகள் வந்து கொடுக்குற மாதிரி டெய்லி வந்து ஒரு 1/2 ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் மந்தார பட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பாலன்ஸ் வந்து நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மந்தாரை பட்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 150 ml வந்து தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து அந்த மந்தாரப்பட்டை பொடி வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு 30 ml நல்லா வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீத்தாப்பழ இலை கஷாயமும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட் டேஸ் கூட நீங்கள் வந்து மந்தாரப்பட்டை கஷாயம் வந்து ஒரு நாளும் சீத்தாப்பழ இலை கஷாயம் ஒரு நாளும் வந்து மாறி மாறி நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இப்படி பண்ணும்பொழுதும் ப்ளஸ் அந்த நெக் எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இது கூட நமக்கு பொதுவாகவே வந்து உடலில் வந்து நமக்கு ஒரு விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது, அதை தொடர்ந்து நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பி வந்து நமக்கு அங்கேருந்து நமக்கு சுரக்கிறதுக்கான சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உச்சம் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்தோம், நம்ம உச்சம் தலைப்பகுதி இங்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் வச்சு நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே அங்கேயும் நம்ம வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ப்ராப்பராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணமும் நமக்கு வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அங்கேருந்து வரக்கூடிய இந்த தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கான அந்த சிக்னல்ஸும் ப்ராப்பராக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத்தும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ சொன்ன மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூரில் இருக்கு, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எடுத்து திரும்பவும் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேஞ்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு இல்லை வந்து நமக்கு நார்மல் வேல்யூக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வரக்கூடிய அந்த இரகுலர் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இதுக்காக வந்து தனியாக வந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆரோக்கிய மருத்துவமும் இப்போ சொன்ன மாதிரி வந்து கடலூரில் இருக்குது, நீங்கள் போய் உங்கள் ஆலோசனைகள் கூட பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பவானி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 21. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் பிம்பிள்ஸ் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. அதான் என்ன பண்ணலாம்னு கேக்கு. சரி, ஃபேஸ்ல எவ்வளவு நாளா இருக்குமா? ரொம்ப நாளாவே இருக்கு மேம். சரி, பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகுமா? ஆமா மேம். ஓகே, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கு மேம். ஆனா தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது, அது ஸ்டார்டிங்ல இருந்தது. டீனேஜ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது இந்த பிம்பிள்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு, இல்லை வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு, தலையில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்தும் நமக்கு அந்த பவுடர் ஃபார்மில் அது வந்து நமக்கு ஃபேஸில் வந்து படும்போது நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிம்பிள்ஸ் வந்து குறையணும் அப்படின்னா இப்போ வந்து உடல் உஷ்ணம் வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறத வந்து குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தி கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அகத்தி கீரை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரைச்சிட்டு அது கூட வந்து வெந்தயம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம்.
ரெண்டையும் வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து தலைப்பகுதிகளில் நீங்கள் வந்து நல்லா வந்து நம்ம நல்லா ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி அந்த அகத்திக்கீரையும் வெந்தையும் சேர்ந்து அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சிடலாம். அதே மாதிரி அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துலையும் வந்து அந்த அகத்திக்கீரை வெந்தையும் சேர்ந்து அந்த பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷும் பண்ணிக்கணும், ஃபேஸ்லேயும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ வந்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிம்பிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது இப்போ சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப்னால நமக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து சரி பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சரிநிலைப்படுத்தும்பொழுது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட டிநகரில் ஹபீபுல்லா ரோட்டில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பல்லவி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஆம்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான சொல்லி தெரிஞ்சுக்க போகிறேன். ஓகே, உங்கள் வயசு? இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கர்ப்பப்பையில் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான தொந்தரவுகள் இல்லை அப்படின்னா நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு, நமக்கு ரத்த சோகை வந்து இருந்துச்சு, நமக்கு ப்ராப்பராக வந்து பிளட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து ப்ராப்பராக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 5 மாத காலமாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இல்லை, ரெகுலராக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து நாட்பட்டு போக போக நமக்கு அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல அயன் சார்ந்த உணவுகளும் புரதச்சத்தம் உள்ள உணவுகளும் வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி பண்ணும்போதே நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், கருப்பு எல் வந்து எடுத்துக்கலாம், கருப்பு எல் பனைவல்லம் ரெண்டும் வந்து சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அத்திப்பழம் மருந்து எடுத்துக்கலாம், அது கூட வந்து பேரிச்சம்பழம், பாதாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம டெய்லி வந்து எடுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை வந்து டெய்லி ஒரு 10 திராட்சை இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டு ஈரல் வந்து எடுத்துக்கலாம், வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் வந்து எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நமக்கு ஜென்ரலாக ஈஸியாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி இரும்பு சத்துள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகி நமக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து இந்த ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து இப்போ சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு நமக்கு வந்து நீர்க்கட்டிகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து வெளியேறல அப்படின்னா நமக்கு சினைப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த சினை வந்து முட்டை வந்து நமக்கு அங்கேயே தேக்கம் அடைஞ்சு நமக்கு அது வந்து நீர்க்கட்டிகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி உணவு முறைகள் வந்து நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் ஒரு 3 மந்த்ஸில் ஈஸியாக வந்து நம்ம உணவு முறைகளோட அந்த மருத்துவ முறைகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுடைய அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு பீரியட்ஸையும் நம்ம ரெகுலர் கொண்டு வந்துக்கலாமா? நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். சொரியாசஸ் வந்துட்டு இந்த குளிர்காலங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக ஆகுதுன்னு இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. குணம் ஆகிட்ட பிறகும் திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப வருது க்யூர் ஆகிட்ட பிறகும், அதற்கான ரீசன் என்னவாக இருக்கும்?
ஓகே. இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ சொன்ன மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கியூர் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு அது வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அதை நம்ம வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இதெல்லாமே வந்து வெளிப்படுத்திட்டு நம்ம வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் கொடுக்குறோம். அது வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வராததுக்கான ஒரு சில வழிமுறைகளும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போது எந்த மாதிரியான உணவுகள் வந்து இப்போ திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு உணவு முறைகள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அலர்ஜிஸாக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து அதை திரும்ப திரும்ப அந்த அலர்ஜியான உணவுகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு வந்து பேச்சஸ் ஸ்கின்ல வந்து ஒரு விதமான தோலில் வந்து ஒரு விதமான அரிப்புகள் தான் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம உடலுக்கு ஒவ்வாமையான அந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை வந்து நமக்கு ரொம்ப மன அழுத்தம் வந்து ரொம்ப தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையிறதுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பிராணாயாம பயிற்சிகள் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு அதிகமாகாமது அப்போ இந்த சோரியாசிஸ் பேச்சஸும் நமக்கு வந்து அதிகமாகாமல் இருக்கும். இப்போ வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்து நமக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து எக்ஸ்டர்னலாகவும் வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது ஒரு சில மூலிகை மருந்துகள்லாம் வச்சு நம்ம வாஷ் பண்ணி நம்ம வந்து அந்த பேச்சஸ் வந்து குறைக்கும்போது திரும்ப நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோரியாசிஸ் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நமக்கு குளிர்காலங்கள் வரும்பொழுதோ இல்லை வந்து அந்த பேச்சஸை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உணவு முறைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறையும் ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்ததுக்கப்புறமா முழுமையாக சரி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பேச்சஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது இந்த சோரியாசிஸை அதை தொடர்ந்து நமக்கு வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்துவாத சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லையும் வந்து நமக்கு ஒரு விதமான வீக்கங்கள் வலிகள் அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக்கம் வலி இதெல்லாமே இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சந்துவாத சூளை கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப நிலையில் நமக்கு வந்து ஏற்படும் பொழுது நம்ம ப்ராப்பராக ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்போது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கண்டிப்பாக சோரியாசிஸ்க்கு வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ டாக்டர். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட பேர் என்ன? என் பேர் அஞ்சலி, எனக்கு வயசு 21. எனக்கு எஸ்எல்இ ப்ராப்ளம் இருக்கு, இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா? ஓகேம்மா. ஏற்படக்கூடிய மாற்றத்தினால உருவாகக்கூடிய நோய் தான் வந்து இந்த எஸ்எல்இ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு சிஸ்டம்லேயுமே வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லையுமே வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு உள்ளுறுப்புகள்லையுமே நமக்கு ஒரு விதமான தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி சின்ன சின்ன பாயில்ஸ் மாதிரி வந்து நமக்கு உருவாகி அதுலேருந்து வந்து நீர் வந்து வடிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டமுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நார்மலாக இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுனால நமக்கு ஒவ்வொரு சிஸ்டம்லேயுமே ஒவ்வொரு உறுப்புகள்லையுமே நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வந்து பெயின் இருக்கும், ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டுக்கு வந்து வீக்கம் வலிகள், மூட்டுகளில் வந்து ஒரு விதமான
வலிகள் ஸ்டிஃப்னஸ் இறுக்கமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே இப்போ சொன்ன மாதிரி ஸ்கின்லேயும் நமக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும், ஹேர்ஃபால் இருக்கும், கர்ப்பப்பை சார்ந்து நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், உள்ளுறுப்புகளில் வந்து சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸுமே நமக்கு வந்து இந்த எஸ்எல்இ கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து சிஸ்டம் வைஸாக இப்போ வந்து நம்ம வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னாவே இது வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பித்து நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பெருசாக வந்து நம்ம ஒரு சில மருத்துவமுறை குறைப்புகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காது. இப்போ ஆல்ரெடி நீங்கள் வச்சுட்டுருக்க அந்த பிளட் டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வச்சுட்டுருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் நேரில் கூட எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பார்த்துட்டு எந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்குது, இப்போ எந்தெந்த சிஸ்டமில் வந்து நமக்கு தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து கொடுத்துக்கும்போது நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் எனக்கு டயர்டா இருக்கு, பிரச்சனை இருக்கு, 1 இயரா இருக்கு. ஓகே ஃபைன்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வித்யா, நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன். உங்க வயசுமா? 30 மந்த். ஓகே, சொல்லுங்கம்மா. இப்போ முடி ரொம்ப கொட்டுது மேடம். எனக்கு பீரியட் வந்து 2 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஆகுது. சரி, ஓகே. அதே டேப்லெட் போட்டா தான் ஆகுது, இல்லனா ஆக மாட்டேங்குது. சரிம்மா, இப்போ தைராய்டு ஹார்மோன் சொல்லுங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு மாத்திரை போட்டு தான் ஆகணுன்றதுனால எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுனா வருமோன்னு பயமா இருக்கு. சரிங்கம்மா, இப்போ தைராய்டு ஹார்மோன்ல வந்து நீங்க இம்பேலன்ஸ் இருக்கு, 5 வருஷமா வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. 1 இயரா எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 1 இயரா நீங்க எடுக்கும்போது நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ப்ராப்பரா நமக்கு ரெகுலேட் ஆகாம இருந்துச்சு, நார்மலுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம தொடர்ந்து நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கிறது. இன்னொரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்ஃபால் இருக்கும், தோல் வந்து ஒரு விதமான வறட்சி தன்மையோடையே இருக்கும், எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு விதமான சில்னஸ் மாதிரியே வந்து நமக்கு வந்து பாடி வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஒரு விதமான சில் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தொந்தரவுகள் தான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போது வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மாத்திரைகள் ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து வர வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் அந்த இது மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் நமக்கு வந்து மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது மட்டும் நமக்கு பீரியட்ஸ் வந்து வெளியில் வந்துட்டுருக்கும். முழுமையாக வந்து நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறாமல் இருக்கும். அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே வந்து 30 ஏஜ் அப்படி சொல்லியிருக்கீங்க, அந்த கழிவுகள் வந்து உள்ளேயே தேக்கம் அடைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து நார்த்திசு கட்டிகளாக அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுச்சவ் காய் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 15 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுச்சவ் காய் வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 15 ml வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து அதுவும் வந்து ஒரு 15 ml நல்லா திக்கான ஒரு தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பனங்கற்கண்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து அந்த பனங்கற்கண்டு அளவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சவுச்சவ் சாறு வந்து ஒரு 15 ml, தேங்காய் பால் வந்து ஒரு 15 ml, அது கூட வந்து பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் வந்து டெய்லி வந்து எடுத்துகிட்டே வாங்க. இது வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ரெகுலேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட சொல்லியிருந்தோம், அந்த கழுத்து பகுதி வந்து நல்ல நமக்கு அசைவுகள் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நெக் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இயற்கையாக வந்து அது வந்து தூண்டப்பட்டு நமக்கு வந்து அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து நெக் எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து இப்போ ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்து நம்ம அப்போ மட்டும் வந்து பீரியட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு முறையான நம்ம ஒரு மருத்துவ முறையாக வந்து நமக்கு இருக்காது. நம்ம இயற்கையாகவே வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய தைராய்டு ஹார்மோனில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ், அதை தொடர்ந்து வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலலகம் வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுத்துக்கணும். ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து வந்து ஹார்மோன் மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம ரெகுலேட் பண்ணாமல் இயற்கையாகவே நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் லெவலும் வந்து ரெகுலராக வந்து ஒரு நம்ம உடலில் வந்து சுரக்கிற மாதிரி நம்ம நார்மலுக்கு வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இயற்கை எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாமல்
பீரியட்ஸை ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பண்ணிவிட்டு அது வழியாகவே வந்து நமக்கு அந்த கழிவுகள் வந்து உள்ளே வந்து தேங்காத மாதிரி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்த அந்த தைராய்டு ஹார்மோன் ரிப்போர்ட்ஸும் ப்ளஸ் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு கர்ப்பப்பைக்கு எந்த அளவுகளில் வந்து அந்த ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த என்ட்ரோமெட்ரியம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்து அப்பப்போ மட்டும் பீரியட்ஸ் வந்து வெளித்தள்ளிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அந்த அப்பப்போ மட்டும் நமக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு பீரியட்ஸ் வந்து அப்பப்போ வெளியேறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம். ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து மருத்துவ மருந்து எடுத்துக்கணும் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது ஈஸியாக அதை நார்மல் கொண்டு வந்துட்டு லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அளவுகளோட வேரியேஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுதும் ஒரு சில லைஃப் ஸ்டைலும் ஒரு சில வழிமுறைகளும் நம்ம வந்து கொடுக்கும்பொழுதும் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து நம்ம கொடுக்குறோம். அடிவயிற்று பகுதிகளுக்கு போகக்கூடிய கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து வரும். அதே மாதிரி நமக்கு தைராய்டு ஹார்மோனியும் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய அந்த ஹேர் ஃபால் எல்லாமே இதை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த முடிக்கொட்டு தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை இப்போ ஹேர் ஃபாலுக்கு அந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த தைராய்டு ஹார்மோனியும் சரி நம்ம இரகுலர் பீரியட்ஸ் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிவிட்டு திரும்ப தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியும். அதனால் ஒரு முழுமையான தீர்வு நம்ம மூலிகை மருந்துகள் இருக்குது. நீங்கள் வந்து வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் எடுத்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிக்கல் டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.